இந்தியாவிற்கு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியுடன் இன்றைய பாதுகாப்பு செய்திகளில் நாம் உங்களை சந்திக்கிறோம். திருப்பி அனுப்பப்பட்டது சீன உளவு கப்பல். பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை ஐநா பயங்கரவாத அமைப்பில் சேர்ப்பதற்கு சீனா எதிர்ப்பு. ஜுரேனிய வளத்தை கண்டுபிடித்து இந்திய விஞ்ஞானிகள் சாதனை. இந்திய மலேசிய விமானப்படை பயிற்சிகள் ஆரம்பம். இந்தியாவிற்கு ஆப்பு வைக்கும் நோக்குடன் சீனாவிலிருந்து இலங்கையின் தெற்கு துறைமுகத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருந்த ஜுவான்வாங் 5 என்ற உயர் தொழில்நுட்ப சீன ஆராய்ச்சி கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையை நோக்கி காரணங்கள் எதுவுமற்ற விதத்தில் இந்தியாவை கண்காணிக்கும் மறைமுக நோக்கில் வருகை தந்து கொண்டிருந்த மேற்படி கப்பல் இந்தியாவின் அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கைக்கு வர வேண்டாம் என இலங்கை அரசாங்கம் சீனாவிற்கு அறிவித்திருந்த நிலையிலும் சீனா இலங்கையின் அறிவித்தலை பொருட்படுத்தாது இலங்கையின் தெற்கு துறைமுகத்திலிருந்து வெறும் 600 கடல்மலை தொலைவில் வருகை தந்து கொண்டிருந்ததுடன் இந்திய கடற்பரப்புக்குள் நுழைந்திருந்த போதிலும் இலங்கையின் அழுத்தங்கள் கடுமையாக பிரயோகிக்கப்பட்டதன் நிமித்தம் மேற்படி சீன கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தற்போது தெற்கு சீன கடல் பகுதியை நோக்கி மேற்படி கப்பல் பயணம் செய்து கொண்டிருப்பதாக பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இருந்தபோதிலும் நேற்றைய தினம் இந்திய பாதுகாப்புத்துறை விடுத்திருந்த அறிக்கையில் இந்தியா சீனாவின் கப்பலை எதிர்கொள்வதற்குரிய சகல ஆயுதங்களுடனும் தயார் நிலையில் இருப்பதாகவும் இலங்கை செல்லும் சீன கப்பலினால் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் செயற்படும் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் தலைவர் அப்துல் ரஹூப் அசாரை உலக பயங்கரவாதியாகவும் அவரது ஜெய்ஷ் இ முகமது என்ற அமைப்பை உலக பயங்கரவாத அமைப்பாகவும் பிரகடனம் செய்யும்படி ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு அமைப்பில் இந்தியா அறிக்கை சமர்ப்பித்திருந்த நிலையில் இதற்கான தீர்மானம் எடுக்கும் ஐநாவின் பாதுகாப்பு அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது மேற்படி அமைப்பை உலக பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்றும் இவ்வமைப்பின் தலைவரை உலக பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்க்கக்கூடாது என்றும் சீனா வேண்டுகோள் விடுத்துள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் இயங்கும் மேற்படி தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் 1999 2001 2016 ஆண்டுகளில் இடம்பெற்ற பல்வேறு தாக்குதல் சம்பவங்களுக்கு பொறுப்பேற்றிருந்ததுடன் 1999 ஆண்டில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றை கடத்தப்பட்டமைக்கும் பொறுப்பேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பின் 2022 ஆண்டுக்குரிய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அமைப்பில் நடைபெற்ற பாகிஸ்தானின் மேற்படி ஜெய் இ முகமது அமைப்பும் அதன் தலைவரையும் உலக பயங்கரவாதிகள் அமைப்பில் சேர்ப்பது தொடர்பான வாக்கெடுப்பில் 14 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருந்தமையும் சீனா அதற்கு எதிராக வாக்களித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்திய பாதுகாப்பு துறையில் அடுத்த பரிணாமம் நோக்கி தனது காலை எடுத்து வைத்துள்ள நிலையில் தற்போது அணுமின் மற்றும் அணுசக்தி பரிசோதனைகளுக்கான ஆரம்பகட்ட செயற்பாடுகளில் தீவிரமாக இறங்கியுள்ளதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் உதவியுடன் அணு உலைகளை அபிவிருத்தி செய்யும் நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தமை குறித்து செய்தி வெளியாகியிருந்தது. இந்நிலையில் தற்போது அணுசக்தி உற்பத்திக்கு மூல காரணமான யுரேனியத்தை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வந்த நிலையில் அணு உற்பத்திக்கான யுரேனியத்தை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. கடல் நீரிலிருந்து இயற்கையான யுரேனிய வளத்தை கண்டுபிடித்துள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 4.5 பில்லியன் மெட்ரிக் டன் எடையுள்ள யுரேனியம் செயற்கையாகவே இந்தியாவில் காணப்படுவதாகவும் இந்த கண்டுபிடிப்பை இந்திய விஞ்ஞானிகள் வெறும் 2 மணி நேரங்களுக்குள் கண்டறிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 95% யுரேனியம் இந்தியாவில் கிடைக்கும் சாத்தியம் இருப்பதாகவும் இந்த யுரேனிய வளம் இந்தியாவில் இயற்கையாக கிடைப்பது இந்தியாவிற்கு மாபெரும் வெற்றி என்பதுடன் எதிர்கால அணுபரிசோதனைகளை மிக விரைவாகவும் இலகுவாகவும் மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என இந்திய பாதுகாப்புத்துறை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய மற்றும் மலேசிய பாதுகாப்பு துறைகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களின் அடிப்படையில் உதாரா சக்தி என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த திட்டத்தின் கீழ் இருதரப்பு விமானப்படைகளும் விமான பயிற்சிகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் மேற்படி பயிற்சிகளுக்காக இந்தியாவின் சிறப்பு விமானப்படை SU-30 MKI, Z-17, SU-30 MKM போன்ற போர் விமானங்கள் சகிதம் மலேசியா நோக்கி இன்று புறப்பட்டு சென்றுள்ளதாகவும் இந்த பயிற்சிகள் 4 நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி பயிற்சிகள் மூலம் இருநாட்டு ராணுவ உறவுகள் மேலும் பலப்படும் என்பதுடன் மலேசியாவின் ராணுவ தளவாடங்களின் குறைவை இந்தியா எதிர்காலத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய வழிகள் குறித்தும் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படும் என இந்திய பாதுகாப்புத்துறை செய்திகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.